நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கள் போகலாம். விவசாயிகளின் இன்றைய நிலைப்பாடுகள். மனிதனின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். இது குடிசையில் தொடங்கி கோபுரத்தில் இருப்பவன் அனைவருக்கும் பொருந்தும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொள்ளும். அதேபோல் விவசாயி தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொண்டு மற்றவர்களுக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்கிறான். மூன்று வேளை சோறு போட்டவன் நிலையோ இன்று அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்வது என்று தெரியாமல். மழை பெய்தாலும் நஷ்டப்படுபவன் விவசாயி, மழை பெய்யாவிட்டாலும் நஷ்டப்படுபவன் விவசாயி. பலரின் பசியை போக்கி விவசாயிகளுக்கு கண்ணீர் துடைக்க எவரும் இல்லை. மழை வந்தால் தன் வீட்டுக்கூரை கண்டிப்பாக ஒழுகும் என்று தெரிந்தும் மழை வேண்டுமென கடவுளுடன் வேண்டுபவன் விவசாயி. பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கிறது, ஆனால் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம். காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோடு செய்ய முடியாது என்று. நான் எத்தனையோ விதைகள் வைத்து வளர்த்தாலும் நான் மட்டும் வளரவே இல்லை. விவசாயியின் நிலைப்பாடுகள். உழைத்த பணத்தை வங்கியில் போட மாட்டான், அடுத்த வேலை உணர்வுக்காக மண்ணில் போடுகிறான் விவசாயி. படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம். ஏனென்றால் விவசாயம் தொழில் இல்லை, விவசாயிகளின் உயிர். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் அதை யாரும் சேமிப்பதில்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த உலகம் நிச்சயம் இவர்களை ஒரு நாள் தேடும். அந்த நேரம் விவசாயி மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள், ஆனால் சோறு சாப்பிடும் நாம் எல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயம் காப்போம், வளர்க விவசாயம். மீண்டும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவலுடன் சந்திக்கிறேன். உங்கள் விவசாயத்தோழன் தினேஷ். நன்றி.